ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம வந்து போக்கோ C3யோட அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் நேற்றுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து போக்கோ C3யோட ரீட்டைல் யூனிட். ஃப்ளிப்கார்ட்டில் புக் பண்ணது தான். இவங்களுக்கு தான் வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா C3னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் எப்பவும் போல தான் இந்தியாஸ் நம்பர் ஒன் குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட். அண்ட் பேக் சைடு வந்துன்னா மீடியா டெக்லேருந்து இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் G35 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2.3 GHz வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 8-core ப்ராசர், 13 MP AA AAA கேமரா இருக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 10W சார்ஜர் இந்த பாக்ஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. டிவி ரெயின்லேருந்து லோ ப்ளூ லைட்காக சர்டிஃபிகேஷன் கூட வாங்கியிருக்கு. மற்ற என்ன ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஹைப்பர் இன்ஜின் என்ஹான்சர் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கேமிங் டெஸ்ட் தனியாக பண்ணலாம். டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட்டு, 12V வித் வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ஃப்ளாஷ் ப்ரூஃப் நானோ கோட்டிங் இருக்குது, நல்ல விஷயம்தான். அண்ட் பேக் சைடு கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா 13 MP மெயின் கேமரா, 2MP+2MP போட்டிருக்காங்க. அது என்ன கணக்குன்னு பார்க்கணும். நான் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேக்ரோன் டெப்த்னு. 5MP செல்ஃபி கேமரா, LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மகிட்ட இருக்கிறது வந்து ப்ளூ வேரியன்ட் 3+32GB மாடல். ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இங்கே இருக்க தடா ஸ்ரீ சிட்டியில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சர் மீன்ஸ் அசம்பிள் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து 10,000 ரூபா போட்டிருக்காங்க. பட் இந்த சேலில் வந்து 7,000 ரூபா SBI கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6,300 ரூபாய்க்கு வாங்கலாம். அண்ட் மற்றபடி பாக்ஸ் கண்டென்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. வேர் இஸ் மை அன்பாக்சிங் கத்தி பட்டடாயின். ஸோ இங்கே இருக்க கத்தி பாக்ஸ் வந்து செம்ம காம்பேக்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து டப்பா ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ சீல் கட் பண்ணியாச்சு. திறந்துடு சீசே வந்துரு வந்துருச்சு. டப்பா ஓப்பன் பண்ணவுடனே உள்ளே ஒரு டப்பா. ஸோ டப்பா ஓப்பன் பண்ணவுடனே உள்ளே வந்து இன்னொரு டப்பா எதுவும் இல்லை. ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து சைடில் வச்சிடலாம் இப்போதைக்கு. அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஓ இந்த டப்பா வந்து இங்கே இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து பாக்ஸில் கேஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து ஃபோன் புக் பண்ணும்போது கையோட கேஸ் புக் பண்ணுறங்க. சார்ஜர்னு பார்த்தோன்னா எம்ஐயோட அந்த 10W சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங்னு பார்த்தோன்னா 5V 2A சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் எம்ஐயோட 10W சார்ஜர் தான் இது. அண்ட் கேபிள் பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் கொடுத்துருக்க கேபிள்னு பார்த்தோன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி கிடையாது. இதுக்கு முன்னாடி போன ஜென்ரேஷன் ரெட்மி ஃபோன்ஸ்லாம் டைப் சி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எதுவும் குறை சொல்ல முடியாது, பட்ஜெட்டும் பார்க்கணும். கேபிளோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது, நல்ல திக்காக இருக்குது. லென்த்து பார்த்தோன்னா நல்லா அடிக்குவேட்டாக இருக்குது. 1 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய யூஸருக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும் இது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோன்கிட்ட வரலாம். ஃபோன் வந்து ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபோன் டிசைன் பார்க்கும்போது மேலே வந்து ப்ளெயினான கலரில் இருக்குது. கீழே வந்து கொஞ்சம் அந்த மைக்ரோ டெக்ஸ்டர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூ பார்த்தோன்னா ஹெச்ஆர் வந்து 0.506 W/kg இருக்குது. பாடி சார் வேல்யூ வந்து 0.833 W/kg. டிஸ்டன்ஸ் வந்து 15 mm இருக்குது. ஸோ சார் வேல்யூ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டிக்கரை நம்ம பிச்சுட்டு இங்கே ஒட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம ஃபோனுக்கு வந்தோன்னா ஃபோன் வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டில் தான் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ஒரு பல்கி ஃபீல் கிடையாது. வெயிட் எவ்வளோன்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபோன் வெயிட்டு பார்த்தோன்னா 195 g இருக்குது. பட் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பல்கி ஃபீல் கிடையாது. நல்லாவே வெயிட் மேனேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து கேமராவுக்கு பம்ப் தனியாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொடியூட் ஆகி வெளில வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம கேஸ் இல்லாமலே வந்து யூஸ் பண்ணலாம், ஸ்க்ராச் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து அப்படியே கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சு கொடுத்துருக்காங்க, இது பிச்சு போடலாம். இப்போ வந்து நம்ம ஃபோனை பூட்டப் பண்ணலாம். பூட்டப் ஆகி முடியறதுக்குள்ளே ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தது. போக்கோன்னு லோகோ போட்டிருக்கு. டாப்பில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தோன்னா வால்யூம் பட்டன் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, பட் நல்ல டாக்டைல் ஃபீலாக இருக்குது. பாட்டமில் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் வென்ட் இருக்குது. அது பக்கத்தில் வந்து சார்ஜிங் போட்டு மைக்ரோ யூஎஸ்பி கனெக்ட் போட்டு
ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேயில் பார்த்தோன்னா ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் எதுக்காகன்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ட்ரிபிள் கார்டு ஸ்லாட்டு, நீங்கள் ரெண்டு சிம் கார்டு அண்ட் ஒரு எஸ்டி கார்டு சைமல்டேனியஸாக போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரண்டில் இந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இயர்பீஸ் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு மீ ஒய் 12 தான் ரன் ஆகுது. ஃபஸ்ட் இதை செட்டப் பண்ணி முடிச்சிடறேன். நான் இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாட்டமில் பெசல் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பில்டு குவாலிட்டி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி சத்தம் கேட்குறது அந்த மாதிரி எதுவும் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பில்டு குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஃபோன் செட்டப் ஆகி முடிஞ்சிருச்சு. போக்கோ யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆப் ட்ராயரோடு வருது. பட் எக்கச்சக்கமான ப்ளூட்வேர் இருக்குது. டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் ஜிலி, அதுக்கப்புறம் கூகுள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷேர் மீ, எம்ஐ கிரெடிட்டு, எம்ஐ பே, கூகுள் பே அண்ட் சில கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரோட்வேர் மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஆட்ஸ் இருக்காது. அதுவும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண உடனே அபவுட் ஃபோன் போகணுன்னா மியூஐ வெர்ஷன் வந்து 12 இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து ஆண்ட்ராய்டு 10 தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸ்டோரேஜ்னு பார்த்தோன்னா 32 GB வந்து 10 GB வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கேன். கூகுள் அக்கௌண்ட் கூட இன்னும் செட்டப் பண்ணல. 10 GB வந்து டிஃபால்ட்டாக ஆக்குப்பை பண்ணிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு 21-22 GB வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபோனை நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு 2 நிமிஷம் யூஸ் பண்ணதில் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ரொம்ப ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸில் லைட்டாக அங்கங்கே ஸ்டட்டர் ஃபீல் பண்ண முடியுது. யூஏலியே வந்து லேக் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்லேயே வந்து எதுவுமே நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கேமரா இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணலாம், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ ஷட்டர் டிலே வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஃபோட்டோ வந்து நல்லா டீசெண்டாகவே இருக்குது. அவுட்டோரில் எல்லாமே வந்து நான் கேமரா யூஸ் பண்ணி பார்த்துட்டு கேமரா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கூட நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 183 MB ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு. செக்யூரிட்டி பேட்ச்னு பார்த்தோன்னா செப்டம்பர் மந்தில் தான் இருக்குது. மேபி செக்யூரிட்டி அப்டேட் வந்து வந்திருக்கலாம் இதுக்கு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து மைக்ரோ மேக்ஸின் நோட் 1 ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங், கேமிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இது மாதிரி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன், மேலே கார்ட்லையும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே குவாலிட்டி நம்ம பார்த்தோன்னா 720p டிஸ்பிளே தான். ஸோ யூடியூப்லேயும் வந்து உங்களால் 720p வீடியோஸ் மட்டும்தான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியும். ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு எடுத்துகிட்டுனா அடிக்வேட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்தால் நல்லா இருக்குமே தான் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு ஓகேவான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டின்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் பண்ண அமுங்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்ன தான் பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருந்தாலுமே வந்து பில்டு குவாலிட்டி இந்த இடத்துல நல்லாவே இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வெயிட்னு பார்த்தோன்னா அரௌண்ட் 195 கிராம்ஸ் இருக்குது வெயிட்டு. பட் ரொம்ப ஒரு ஓவர் பல்கி ஃபீலே இல்லை. நேற்றுலேருந்து வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. பட் யாராவது புதுசாக எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டான சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 2-3 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பழகிடும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவர் பல்கி ஃபீல் சுத்தமாக கிடையாது. டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டுனா ஒரு 6.5 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே தான். இந்த பட்ஜெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே தான் இருக்குது. பட் அவுட்டோர் பிரைட்னஸ்ன்னு எடுத்துகிட்டுனா ரொம்ப ஒரு பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே கிடையாது. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே வந்து நிறைய காஸ்ட் கட்டிங் இருக்கும். ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து டீசெண்டாக இருக்குது. யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கு நார்மல் யூசேஜ்க்கெல்லாமே வந்து ஒரு ஓகேவான டிஸ்பிளே தான். டிஸ்பிளேயோட ஷார்ப்னஸ் எடுத்துகிட்டுனா கூட ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. பேட்டரின்னு எடுத்துகிட்டா இதில் வந்து 5000 mAh பேட்டரி. பாக்ஸில் வந்து 10 W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் சார்ஜே போடல. HD+ டிஸ்பிளே இருக்கிறதுனால ஒரு நல்ல பேட்டரி லைஃப் நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்றுலேருந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகலை. ட்ரைன் ஆகிட்டதுக்கப்புறமா தான் வந்து பேட்டரி சார்ஜிங்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது, பேட்டரி கம்ப்ளீட்டாக வந்து 100 to 0 வரைக்கும் எவ்வளோ நேரம் வருதுன்னு எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். பட் இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தோன்னா பேட்டரி லைஃப் வந்து நல்லாவே இருக்குது. அடுத்து நம்ம கேமரா செட்டப்னு வந்தோம்னா பின்னாடி வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துகிட்டுனா ஒரு டீசெண்டான குவாலிட்டியாக இருக்குது. நார்மல் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே விஷயம், பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. பட் கேமரா தான் ஹையஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்ட் ஆவீங்க. கேமராவில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா ஒரு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்கின் டோன் எல்லாமே வந்து ரொம்ப டார்க்காக காட்டுது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து கிளியராக காட்டுது. அது ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்குது. பட் ஸ்கின் டோன் தான் வந்து கொஞ்சம் டார்க்கான சைடில் இருக்குது. ஓவரால் நம்ம கேமரான்னு எடுத்தோன்னா டீசென்ட் குவாலிட்டி கேமராவாக இருக்குது.
பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இதோட ரெட்மி 8A டுவலில் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. போன வருஷம் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா நல்லா இருக்குது, இந்த வருஷம் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. இந்த இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ வந்து போக்கோ C3யோட மெயின் கேமராவில் வந்து நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். காலையில் 6:30 இது, ஸோ இந்த டைம் கொஞ்சம் பனி மூட்டமாக தான் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் நம்ம இந்த பட்ஜெட்டில் கேட்கக்கூடாது, கேட்டுன்னா போக்கோவிலேருந்து அடிக்க வந்துடுவாங்க. ஸோ ஒரு டீசென்ட் கேமராவாக இருக்குது இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்க்கும்போது. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து போக்கோ C3யோட மெயின் கேமராவில் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து விடிய காலையில் வெளியில் போயிட்டுருக்கோம். ஸோ விடிய காலையிலே வந்து கிளம்பி சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி கேப்சர் பண்ணுதுன்னு பாருங்கள். மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நாய்ஸில் என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ கேமரா குவாலிட்டி பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம போக்கோ C3யோட ஃப்ரண்ட் கேமராவிலேருந்து ஷூட் பண்ணிட்டுருக்கோம். மண்டை கேவலமாக இருக்குது, மண்டை கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பா பிரிட்ஜி ஏறத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு டீசெண்டான கேமராவாக இருக்குது. வீடியோ இந்த பட்ஜெட்டில் நம்ம ஃபோன் வாங்கணும்னு நினைக்கும் போது கேமராக்கு ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இந்த மண்டை வேறு. ஃபஸ்ட்டு முடி வெட்டணும்னு பார்த்தா எங்கள் அப்பா முடி வெட்டணுன்னாலே கடைக்கு போகக்கூடாது, கரோனா அது இதுன்றாரு. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து G35 கொடுத்துருக்காங்க. G35 த மோஸ்ட் பவர்ஃபுல் கேமிங் ப்ராசஸர் அப்படி இப்படின்னு சொல்லி தான் லான்ச் பண்ணுறாங்க. பட் ரியல் வேர்ல்ட் சினாரியோன்னு எடுத்துட்டுனா நார்மல் யூசேஜ்க்கே வந்து அங்கே இங்கே லேக் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் இந்த MIUI வந்து ரொம்ப ஒரு ஹெவி ஸ்கின்னு. ஒரு நார்மல் பேசிக் யூசேஜ், கால்ஸ் பேசுறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி யூசேஜ்னால் ஓகேவாக கன்சிடர் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணோம், நான் கேமிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தூரமாகவே இருங்க. ஒரு நார்மல் டாஸ்க் வந்து இந்த பட்ஜெட் நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பட் பிராண்டு மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. இது நம்மகிட்ட இருக்கிறது வந்து 3+32GB மாடல், ஒரு டீசெண்டான ரேம் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ 7000 செல் பண்ணிருக்காங்க. நான் வாங்கின ப்ரைஸ்னு பார்த்தோன்னா 6300 ரூபி. அந்த SBI கார்டுக்கு வந்து 700 ரூபா டிஸ்கவுண்ட்டும் கொடுத்தாங்க. 6300க்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஒரு அபோ ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பட் 7500, 8000 நம்ம கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஓவர் ப்ரைஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆஃபரில் லெஸ் தென் 7000 கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தி பிக்காக இருக்கும். அண்ட் நேற்றுலேருந்து வந்து நான் ஜியோ சிம் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கால் கனெக்டிவிட்டி, சிக்னல் ரிசப்ஷன் எல்லாமே வந்து டீசெண்டாக இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ட் பண்ணி மார்னிங்லாம் வெளில போயிட்டு சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்ருந்தால் நல்லாவே இருந்தது. வைஃபை கனெக்டிவிட்டியும் வந்து நல்லாவே இருக்குது. இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இன்டெப்த் ரிவ்யூ வேணுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஃபுல் ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.